Now we are going to discuss about sum number 5 from the exercise 2.3. Sum number 5 என்ன கொடுத்திருக்கனா, to secure a grade 1 must obtain an average of 90 marks or more than in 5 subject each of maximum 100 marks. If one scored 84, 87, 95, 91 in first 4 subjects, what is the minimum mark one scored in the 5th subject to get a grade in the course? அதாவது என்ன அப்படின்னா, 100 மதிப்பெண்கள் கொண்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட், 100 மதிப்பெண்கள் கொண்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 5 பாடங்களில் சராசரியாக அவர் எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்னா 90 அல்லது 90க்கு மேலே எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 90க்கு மேலே எழுதும். அப்போ கிரேட் தான் ஆர் ஈக்குவல் டு எடுத்தால் அவருக்கு என்ன கொடுக்காங்க அப்படின்னா, ஏ கிரேடு கொடுக்குறாங்க. என்ன கிரேடு கொடுக்குறாங்க, ஏ கிரேடு தே ஆர் கிவன். சரி சார், அப்போ 4 சப்ஜெக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க சராசரி மதிப்பெண்கள். 4 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை மார்க், இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா 84 எடுத்துருக்காரு, ரெண்டாவது சப்ஜெக்ட் 87 எடுத்துக்கிறாரு, மூணாவது சப்ஜெக்ட் வந்து அவர் என்னென்னா 95 எடுத்துக்கிறாரு, நாலாவது சப்ஜெக்டில் 91 எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, அஞ்சாவது சப்ஜெக்ட் மார்க் கொடுக்கல, அதனால் அது எக்ஸ் 5 வச்சுக்கிடுவோம். ஸோ டிவைட் பை 5, இதனுடைய சராசரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90 இருக்கணும். 90 எடுத்தால் தான் அவர் என்னது ஏ கிரேட் கொடுப்பாங்க. அப்போ இந்த அஞ்சாவது சப்ஜெக்டில், இந்த அஞ்சாவது சப்ஜெக்டில் எவ்வளவு மார்க் குறைஞ்சபட்சம் எடுக்கணும், எடுத்தால் இவர் 90 கிரேட் வருவார். இதுதான் க்வெஸ்சன். சரிங்களா, ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த சொல்யூஷன். ஓகேங்களா, இப்போ இந்த ஆவரேஜ், இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 5 சப்ஜெக்ட் டு கெட் ஏ கிரேடு. ஸோ ஈஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் சப்ஜெக்ட் எவ்வளோ வாங்குறாரு, 84 வாங்குறாரு, செகண்ட் சப்ஜெக்ட் எவ்வளோ வாங்குறாரு, 87 வாங்குறாரு, தேர்ட் சப்ஜெக்ட் 95, ஃபோர்த்து சப்ஜெக்ட் 91, ஃபிஃப்த் சப்ஜெக்ட் நமக்கு தெரியலை, அதனால் அது எக்ஸ் 5 வச்சுக்கிறோம். டிவைடட் பை ஃபைவ். ஓகேங்களா, ஃபைவ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 90. ஏன் சார் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 90 போடுறீங்க அப்படின்னா, அப்படின்னா தான் அவர் ஏ கிரேடு வாங்குவார். ஓகே, 90-90 மேலே இருக்கணும் இந்த ஆவரேஜ் மார்க்ஸ் இல்லையா. அப்போது க்வெஸ்சன் என்னென்னா, இந்த அஞ்சாவது சப்ஜெக்டில் அவர் எத்தனை மார்க் எடுத்தால் இதை அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா, 90-90க்கு மேலே எடுக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை கிராஸில் போட்டுருமா, இதை கிராஸில் போடுங்க. கிராஸில் போட்டிங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 90 × 5, ஹவு மச், 5 × 90, சரிங்களா. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டிடுவோமா, கூட்டினா 4, 7, 5, 1, சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 1, 5 எத்தனை, சாரி, இந்த 1 4 கொடுங்க 5000, அப்போ 5, 5, 10, 10, 7, 17, ஓகேங்களா, 17க்கு மீதி 1. ஸோ இந்த 1 தூக்கி எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இங்கே போடுங்க. 9, 9, 8 எத்தனை, 17, 9, 8, 17, இங்கே 18, 9, 9, 18, சரிங்களா. இந்த 1 கூட்டினீங்க அப்படின்னா 9, 8, 17, இங்கே 9, 9, 18, இது ரெண்டையும் கூட்டினா 35 கிடைக்கும். ஓகேங்களா, 18, 18, 36 தானே, இங்கே 1 கம்மியாக இருக்குது, அதனால் 35. ஸோ 357, சரிங்களா, ப்ளஸ்ஸு எக்ஸ் 5, சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எக்ஸ் 5 இருக்கா, எக்ஸ் 5 அப்படி வச்சுங்க, கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 5 × 90, ஹவு மச் இட் வெல்கம், 450, சரிங்களா. இது அந்த சைடு கொண்டு வாங்க, -357. ஓகே, எக்ஸ் 5 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, இங்கே 0 எழுபமாக போகாது, இங்கே பாரம் வாங்க என்ன ஆகும் அப்படின்னா, 10 × 7 போச்சுன்னா 3, சரிங்களா. இங்கே ஹவு மச் இட் வில் கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, இப்போ இங்கேருந்து கடை வாங்குவோமா, இப்போ 14, 14 5 போச்சு அப்படின்னா 9. ஸோ இங்கேயும் 3, இங்கேயும் 3, ஸோ கேன்சல். அப்போ 93 மார்க்குக்கு மேலே, 93 அல்லது 93 மார்க்கு மேலே எடுத்தால் அஞ்சாவது சப்ஜெக்டில் யூ வில் கெட் ஏ கிரேடு. ஓகேங்களா, ஸோ யூ ஷுட் பி, get 93 or more than 93, marks in 5th subject for getting grade
ஏ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் சம் நம்பர் 5. தேங்க்யூ.